இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான பாகக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாகக்காய் வறுவலுக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு, நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 8 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கும் பொழுதே நம்ம பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் வந்து நான் இந்த மாதிரி நான் அரைக்கியிருக்கேன், 2 2. இது வந்து 200 கிராம் அளவு பாவக்காய். இப்போ வெங்காயம் பாவக்காய் இந்த ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் போல் தக்காளியை இதோட சேர்த்துருங்க. வெங்காயம் தக்காளி பாவக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த பாவக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாவக்காயில் கசப்பு தன்மை இருக்கும், அதனால நம்ம வந்து கொஞ்சம் போல் புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம இந்த பாவக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. பாவக்காய் வந்து நல்லா வேகட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, நம்ம பாவக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதுக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சர்க்கரை சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுடைய பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த சுவையான பாவக்காய் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.